திருக்குறளுக்கு விளக்கம் சொல்லும் நம் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அன்புரைச்சா, ஆக அன்பின் வடியது உயிரிழை, அதுக்கு இன்பம் தோட்டு போடுறது உடம்புண்டா. ஏயா உடம்பு உடம்புன்னு சொன்ன பெடாடா வேண்டாம். அன்பின் வடியது உயிரிழை, அதுக்கு இன்பம் தோட்டு போடுறது உடம்புன்னு சொன்னான். அப்போ என்ன திட்டேன்டா, அவன் நடபாடு பெடாட்டு சொல்கிறான். அப்போ அடிப்படை அன்பு தான் ஒரு சாபனத்துக்கு அடிப்படை. அந்த அன்பு என்று சொல்ல ஒன்றிருந்தால் அது எல்லாவற்றையும் கைவசப்படுத்தும். அன்பும் சிவமும் இரண்டு என்பார் அறிவிறார். அன்பே சிவமாவது யார் அறிகிறார்? அன்பே சிவமாவது ஆர் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார்கள். அப்போ எல்லா ஞானிகளும் அன்பு என்ற மூலதனத்தை கடுதான் ஜென்மத்தை கிடைத்திருக்கிறார்கள். அன்பு இல்லாதவனுக்கு ஆசை கிடையாது, அன்பு நடிச்சவனுக்கு அருள் கிடையாது, அன்பு நடிச்சவனுக்கு வாழ்க்கை இல்லை. அவன் மனிதன் அல்ல, அது நடமாடும் பேரன் சொல்லிட்டார். அப்போ அடிப்படை அன்பு தான் முக்கியம் என்று சொல்லியிருக்கோம். ஆக இந்த ஸ்தாபன வளர்ச்சிக்கு நான் வடங்கி கேட்ட தலைவன் புதுபெரும் தலைவன் ஆரோக்கிய பெருமான் திருஞான சம்பந்தன் போக மகாரிஷி அருணை அருள்மலை போகக்கூடிய அருணை அருணைநாதன் இவர் ஒரு திருவடியை பூஜை செய்ததால் அந்த அன்பு வளர்ச்சி அன்பு வளர்ச்சி வந்தது. ஆக அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலான்றதும் அன்பே சிவமாக அறியிருக்கான். ஒரு மனிதன் கடவுள்தன் அடையிறான்னு சொன்னால் அவன் அன்பு உணர்ச்சி உள்ளவனாக இருக்க வேண்டும். அன்பு உணர்ச்சி இருந்தால் அன்றைக்கு சுயநிலை இருக்க முடியாது. அன்பு உணர்ச்சி இருந்தால் பிறர் பசி உணர்வான். அன்பு உணர்ச்சி இருந்தால் பிறர் முகத்தை பார்த்தே புரிந்து கொள்வான். ஆக அன்பு தான் மூலதனம். அது எப்படியா பெறுவதென்று கேட்டான். அன்புக்கு கடலாக, அன்புக்கு தலைவனாக இருக்கக்கூடிய, கருணைக்கு தலைவனாக இருக்கக்கூடிய அவர்கள் திரையுடைய வணங்கினால் அன்றி ஒருவனுக்கு அன்பு உணர்ச்சி வராது. நான் வணங்கினேன் ராமலிங்க சாமியை, நான் போட்டியினேன் அகத்தீச்சரை, வணங்கினேன் ஆறுமுக பெருமானை, அருளைதாக வணங்கினேன் அந்த அன்பு உணர்ச்சி பெற்றார். அத்தனை பேர் அன்பு உணர்ச்சி கை கொண்டுதான். அப்போ அன்பு உணர்ச்சி உள்ளவனுக்கு சுயநலம் இருக்க முடியாது. அன்பு உணர்ச்சியுடன் பொறாம உணர்ச்சி இருக்க முடியாது. அன்பு உணர்ச்சியுடன் ஈ பரட்டுத்தன்மையான லோபியத்தனம் இருக்க முடியாது. அப்போ லோபியத்தனம் இருந்தால் அன்பு உணர்ச்சி இல்லை, பொறாம உணர்ச்சி இருந்தால் அன்பு உணர்ச்சி இல்லை, பணி வாங்க உணர்ச்சி இருந்தால் அன்பு உணர்ச்சி இல்லை, சுயநலம் இருந்தால் அன்பு உணர்ச்சி இருக்க முடியாது. ஆக கோடிக்கணக்கான பேர் கண்டு செய்த அன்னதானம் செய்ததுக்கு ஒரே காரணம் இந்த அன்பு உணர்ச்சி தான். ஏழைகள் பசியாட்டக்கூடிய எண்ணம் இருந்தால் அங்கே தலைவன் இருக்கான். எங்கே கருணை இயற்கையில் உள்ளன அங்கே விலகி அருள்பெரு ஜோதிடன் வள்ளுவன் சொல்லிட்டார். ஒரு திருமூல் சொல்லிட்டார், அன்பும் சிவமும் இரண்டு என்பவர் அறிவுள்ளார். அன்பே சிவமும் அது ஆறு அறிகிறார். அன்பே சிவமும் அது ஆறு அறிந்த பின் யாராக தான் சரி, அவ் அன்பே சிவமாக அமர்ந்திருந்தான். அப்போ ஒரு மனிதனுக்கு அன்பு உணர்ச்சி வேணுமென்றால் முதல் யார் வேணுன்றார்? எவன் அன்புக்கு தலைவனோ, எவன் ஞானத்துக்கு தலைவனும், எவன் மரமில்லா பேர் அவன் பெற்றானோ, அவன் திருவிழியை நாயினும் கடைகிட்ட நாய் என்னையும் ஏற்று அருள் செய்ய கேட்கணும். நான் பாவிதாண்ட தாயே, நீ என்ன புண்ணியவான், என்னையும் ஏற்று அருள் செய்ய என்று கேட்டால் நிச்சயம் அருள் செய்வார்கள். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.